அழிவின் விளிம்பில் உள்ள நீலகிரி வரையாடுகளை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்திற்கு வனவிலங்கு ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வரையாடு இனத்தை பாதுகாக்கவும் அதன் வாழ்விடங்களை மேம்படுத்தவும் இந்தியாவிலேயே முதல் முறையாக நீலகிரி வரையாடு திட்டத்தை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இத்திட்டமானது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு, ரேடியோ காலரிங் பொருத்தி பாதுகாத்தல், பழைய வாழ்விடங்களில் வரையாட்டினை அறிமுகம் செய்தல், ஆண்டுதோறும் அக்டோபர் 7ஆம் தேதி வரையாடு தினம் அனுசரித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட முறைகளில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள வனவிலங்கு ஆர்வலர்கள் இதனை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அழிவின் நிலையில் இருக்க வரையாடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக 5ஆண்டு திட்டத்தில் வந்து 25 கோடி ஒதுக்கியிருக்க தமிழக அரசுக்கு முதல்கட்ட நன்றி தெரிவிச்சிருக்கோம். இந்த வரையாடு 25 கோடியும் வரையாடுகளை வந்து முழுமையாக பாதுகாக்கிறதுக்கும் அதை அழிவின் பிடியிலிருந்து அது எண்ணிக்கை உயர்த்ததுக்கும் இந்த வனத்துறை வந்து முழுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இவர் மாதுளையை வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதுக்கு வந்து புல்வெளிகளை வந்து அதிகப்படுத்தணும். அது இல்லாத அந்நிய தாவரங்களான யூக்கலிப்டஸ், வேட்டில், இந்த தாவரங்கள்லாம் வந்து அதிக அளவு வந்து இந்த வனப்பகுதியை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த எல்லாம் அகற்றிட்டு முழுமையா புல்வெளியா மாத்தினாக்கா இந்த வரையாடுகளுக்கு வாழ்விடம் கரெக்டா கிடைக்கும். உரிய வாழ்விடங்களை பெருக்குவதன் மூலமே அழிவின் விளிம்பில் உள்ள இந்த வரையாடுகளை காப்பாற்ற முடியும் என்பதே வன உயிரின ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான்சன். இவர் மாதுளையை வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.